வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கரநாடி சிஸ்டம். இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஆம்பிளிஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வாட்ஸ் ஆம்பிளிஃபரை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இது நம்ம வந்து மைக் செட் யூஸ் பண்ணுறக்காண்டி ரெடி பண்ணது. நீங்கள் ஒரு 6x12 ஸ்பீக்கர் பாக்ஸு ஒரு ஜோடி வந்து இதில் லோட் பண்ணலாம். லைன் மேட்சிங் வந்து இதில் அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இதில் யூஸ் பண்ணல, அதனால் லைன் மேட்சிங் யூஸ் பண்ணி குழாய் யூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து பாக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எத்தனை ஐஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 7 7, 7, 14 ஐஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். மேலே 7, அப்படியே கீழே ஒரு 7 இருக்குது. 14 ஐஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது சொல்லப்போனால் இது மாஸ்ஃபெட்டு கிடையாது. எல்லோரும் வந்து இதை வந்து மாஸ்ஃபெட்டுன்றாங்க. இது வந்து டிரான்சிஸ்டர் வயர் சேர்ந்தது. இது வந்து டிரான்சிஸ்டரு, மாஸ்ஃபெட்டு கிடையாது. ஹீட்சிங் வந்து நல்லா ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 55.0 55 20 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 12 0 12 தனியாக ஒரு டேப்பிங் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 0 12 தனியாக ஒரு டேப்பிங் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் லைன் இன்புட் கொடுக்குற மாதிரி வரும். ஏசி வோல்டேஜ் இன்புட் கொடுக்குறது இங்கே வரும். இது பார்த்தீங்கன்னா எம்வி கலெக்ஷனோட ஏசி டு டிசி ரெக்டிஃபையர் போர்டு. அதிலே வந்து ரிலே வந்துடுது நம்மளுக்கு கட் ஆஃப் பண்ணுறக்காண்டி. ஏசி வோல்டேஜை நம்ம இந்த போர்டில் கொடுத்து நம்ம லைன் மெயினாக சுவிட்ச் போர்டிலேருந்து எடுக்கிறது வந்து நம்ம இன்புட் கொடுத்து அதுலேருந்து அவுட்புட் எடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்து பழையபடி டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 55 வோல்ட் எடுத்து இந்த ரெக்டிஃபையர் போர்டில் கொடுத்து ஏசியை டிசியாக மாற்றி இந்த போர்டுக்கு நம்ம கொடுத்து யூஸ் பண்ணுவோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா 24 0 24 3 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மரு. இது வந்து வியூ மீட்டருக்காண்டி யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த வியூ மீட்டருக்காண்டி யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது கூலிங் பர்பஸ்க்காண்டி கூலிங் ஃபேனு 3 யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது 0 12 டிசியில் ஒரு கார மணி ரெடி பண்ணி போட்டிருக்கிறோம். 2 ஃபேனு, இங்கிட்ட ஒரு ஃபேன், இங்கிட்ட ஒரு ஃபேனு. அப்புறம் ஏசி வோல்டேஜ் 220 வோல்ட் ஏசியில் ஒரு கார மணி ஒரு ஃபேன் போட்டிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எம்பி கலெக்ஷனோட பேஸு ட்ரிபிள் மிட்டு பேஸ் ட்ரிபிள் போர்டு, எம்வி கலெக்ஷனோட பேஸ் ட்ரிபிள் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ரெக்டிஃபையர் போர்டும் எம்வி கலெக்ஷன் தான். இந்த டிரான்ஸ்ஃபார்மரும் எம்வி கலெக்ஷனில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த டிரான்சிஸ்டர் போர்டும் எம்வி கலெக்ஷனில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கேபினட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் கேபினட்டு. ஸ்ட்ரேஞ்சரை 500 வாட்ஸ் கேபினட்டை யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறோம். இதே மணி ஆம்பிளிஃபையரு யாருக்கு தேவைப்படுச்சுன்னா என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம வந்து ரெடி பண்ணி தரலாம். ரிசல்ட்டு வேறு லெவலில் தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஸ்டேஞ்சர் கப்னட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டு எல்லாத்துக்கும் தனித்தனியாக லைட்டு கொடுத்துருக்குறோம். பவர் ஆன் ஆஃப் லைட்டு, டெம்பரேச்சர் லைட்டு, ஓவர்லோட் லைட்டு எல்லாத்துக்குமே தனித்தனியாக நம்ம வந்து லைட்டு கொடுத்துருக்குறோம். அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா இன்டீரியரு எப்படி இருக்குன்னு சொல்லி கமாண்டில் சொல்லுங்கள்.
வயரிங் ஃபினிஷிங்கு எப்படி பண்ணியிருக்கோன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். எல்லாத்துக்குமே நீட்டாக ஹீட்டிங் சில்லிக்கு போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். வாங்க பேக் சைடில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பேக் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட்டம் புஷ் யூஸ் பண்ணியிருக்கிறோம், நாலு காரணம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் கார்டு கொடுத்துருக்குறோம். இங்கே லைன் இன்னு லைன் அவுட்டு கொடுத்துருக்குறோம். இங்கே ஸ்பீக்கர் டெர்மினல் கொடுத்துருக்குறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து தேவைப்படுச்சுன்னா என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது இந்த ரெக்டிஃபையர் செக்ஷன் வந்து நம்ம வியூ மீட்டர் காண்டி யூஸ் பண்ணியிருக்கிறோம். 24024லேருந்து சிங்கிள் சப்ளை 024 அமௌண்ட் எடுத்து நம்ம ரெக்டிஃபையர் பண்ணி நம்ம வந்து இயூ மீட்டருக்கு கொடுத்துருக்குறோம். அப்புறம் இந்த இது பார்த்தீங்கன்னா 012 டேப்பிங் எடுத்து அதில் 012 டேப்பிங் மட்டும் எடுத்து நம்ம ஃபேனுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். கூலர் ஃபேனு 12 ஃபேனுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுபோக நம்மளுக்கு ஸ்பீக்கர் அவுட்டுக்கும் எனக்குள்ள ரிலே வந்துடும். இந்த இடத்துல ரிலே வரும். ஸ்பீக்கர் வந்து ஆன் பண்ணும்போது ஆம்பிளிஃபர் ஆன் பண்ணும்போது ஸ்பீக்கரில் டஃப்புன்ற சவுண்டு வராது. ஒரு செகண்ட் கழித்து தான் ஆன் ஆகும். ஆன் ஆகும்போது அந்த சவுண்டு வராது. எம்பி கலெக்ஷன் போர்டில் வந்து காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஐசி பார்த்தீங்கன்னா டொஷிபா ஒரிஜினல் ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டக்டா தெரியும் நினைக்கிறேன் நேமு. டொஷிபா ஒரிஜினல் ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க இந்த ஆம்பிளிஃபையரோட டெஸ்டிங் வீடியோ பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆம்பிளிஃபையரோட டெஸ்டிங் வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்க. ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுச்சுன்னா என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம முடிஞ்சளவுக்கு வேகமாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.